சென்னையை போன்றே கேரள தமிழக எல்லையில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் அத்துமீறி நடத்தப்படும் மோட்டார் சைக்கிள் சாகச பயிற்சிகளால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதால் காவல்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வாகன போட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவையை அடுத்த கேரள தமிழக எல்லையான வாளையார் அருகே தமிழக எல்லையில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் கேரளா மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் அத்துமீறி விடுமுறை நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களில் மோட்டார் சைக்கிள் சாகசங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் நெடுஞ்சாலைகளில் ஆபத்தை உணராமல் சாகசங்களில் இளைஞர்கள் ஈடுபட்டு வருவதால் சாலையில் செல்லும் வாகன போட்டிகள் தங்களது வாகனங்களை நெடுஞ்சாலைகளிலேயே நிறுத்திவிட்டு வேடிக்கை பார்த்து வருவதோடு தங்களது செல்போனில் படம் பிடிக்கின்றனர் குடும்பங்களோடு சுற்றுலா செல்லும் பயணிகளும் தங்களது காரை நிறுத்திவிட்டு வேடிக்கை பார்க்கின்றனர் இதனால் நெடுஞ்சாலைகளில் வேகமாக வரும் வாகனங்கள் வேடிக்கை பார்ப்பவர்கள் அல்லது சாலை போரும் நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்கள் மீது மோதி விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக அச்சம் தெரிவிக்கின்றன மோட்டார் சைக்கிள் சாகசங்களில் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் மோட்டார் சைக்கிள் பந்தயம் நடத்த இந்த நெடுஞ்சாலைகளில் பயிற்சியில் ஈடுபட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது மேலும் கேரளாவை சேர்ந்த இளைஞர்கள் சிலர் அடிக்கடி உரிய ஆவணங்கள் ஏதும் இன்றி மோட்டார் சைக்கிள்களை ஒருவழி பாதையில் வேகமாக இயக்குவதுடன் சாலை விதிகளுக்கு புறம்பாகவே நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டு எழுந்துள்ளது சென்னை உள்ளிட்ட நகரங்களில் இதுபோன்ற மோட்டார் சைக்கிள் சாகசங்கள் தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் விபத்துகள் அதிகமாக நடக்கும் இந்த நெடுஞ்சாலையில் அத்துமீறி நடத்தப்படும் மோட்டார் சைக்கிள் சாகசங்களை தடுக்க காவல்துறையினர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தமிழக கேரள எல்லைப் பகுதிகளில் தொடர்ந்து போலீசார் ரோந்து பணியை முடுக்கிவிட வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்